தாத்தா ரொம்ப போர் அடிக்குது தாத்தா. ஒரு கதை சொல்லுங்க. வாக்கிங் போய் ரொம்ப கால் வலிக்குது தாத்தா. கதையா? கதை சொல்றேன் இருப்பா. மத்தவங்கள நம்ப மாட்டேன். சரி பாருங்க, வெளியில 10 பேர் என்ன அடிக்க வந்துட்டாங்க, நான் ஒருத்தனாவே அதை சமாளித்தேன் அப்படின்றான். ரொம்ப பெருமையா. அது எப்படின்னு கேட்டாங்களா, ஒரே ஓட்டமா இங்கிருந்து ஓடி வந்துட்டேன் அப்படின்னா. யாருக்காவது ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருப்பார் கொடையாளி. தினமும் யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது கொடுக்கலன்னா அவருக்கு தூக்கம் வராது. அப்படி ஒரு பழக்கம். அது மட்டும் இல்ல, அவர் கொடுக்கறது அடுத்தவங்களுக்கு தெரியாது. அவ்வளவு ரகசியமா அதை கொடுப்பார். வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியப்படாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி அவர். ஏன் தாத்தா அப்படி சொல்றாரு? ராத்திரி அவர் ஏற்கனவே தயாரா கட்டி வச்சிருந்த பணம் முடிச்ச கையில எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில வந்தார். தெருவில் இறங்கி நடந்தார். இன்னைக்கு யாருக்கு தர்மம் செய்யறது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருட்டில் நடந்து வந்துகிட்டு இருக்கிறார். யாரோ ஒருத்தர் எதிரில் வர்றது மாதிரி தெரிஞ்சது. உடனே அவர் கிட்ட போனார். தன்கிட்ட இருந்த பணம் முடிச்சு அவசர அவசரமா அவர் கையில திணிச்சுட்டு திரும்பி வந்துட்டார். அப்பாடா, ஒரு வழியா யாருக்கும் தெரியாம இன்னைக்கு தர்மம் பண்ணியாச்சு அப்படிங்கிற மகிழ்ச்சி மன நிறைவு அவர் முகத்துல. நிம்மதியா தூங்கினார். அப்புறம் எழுந்திருச்சார். மறுநாள் காலையில ஊரு ஊரா ஒரே பேச்சு. என்ன பேச்சுன்னா, நேற்று ராத்திரி ஒரு திருடன் கையில யாரோ பணத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க. போயும் போயும் திருவிடனுக்கு செஞ்சாரு. அந்த பெரியவருக்கு ரொம்ப வருத்தமா போச்சு. அடடா, போயும் போயும் ஒரு திருடனுக்கா உதவி பண்ணிருக்கிறோம், பிரயோஜனம் இல்லாம போட்டுது அப்படின்னு நினைச்சார். சரி, இன்னைக்கு யாருக்காவது உதவி பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணினார். ராத்திரி நேரம் வந்தது. இவர் வழக்கம் போல தெருவில் இறங்கி நடந்தார். கையில பணம் முடிச்சு எதிரில் ஒரு பொண் உருவம் மங்களா தெரிஞ்சது. இவர் உடனே அந்த பெண்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு திருப்தியா திரும்பி வந்துட்டார். மறுநாள் காலையில ஊர் ஊரா என்ன பேசிக்கிட்டாங்க தெரியுமா, நேற்று ராத்திரி நெறி தவறி நடக்கிற ஒரு பெண்ணின் கையில யாரோ பணத்தை வச்சுட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. அடடா, இன்னைக்கும் தவறுதல நடந்து போச்சு அப்படின்னு ஒரு வருத்தப்பட்டார். இருக்கட்டும், இன்னைக்கு ஏதாவது தர்மம் பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டாரு. மூணாவது நாள் ராத்திரியும் புறப்பட்டார். இப்பவும் எதிரில் ஒருத்தர் வந்தார். இவர் பணத்தை கொடுத்தார், திரும்ப வந்துட்டார். மறுநாள் மக்கள் என்ன பேசிக்கிட்டாங்கன்னா, நேற்று ராத்திரி ஒரு செல்வந்தர் கையில யாரோ பணத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு பேசிக்கிட்டாங்களாம். அவருக்கு ரொம்ப வருத்தமா போட்டுது. என்ன இது, தினம் இப்படி ஆகிட்டு இருக்குதே அப்படின்னு நினைச்சுக்கிட்டே படுத்து தூங்கினார். அன்னைக்கு ராத்திரி ஒரு கனவு. அந்த கனவுல இறைவன் வந்து சொன்னாராம், இத பாருப்பா, நீ கொடுத்த தர்மம் வீணா போயிடல. உங்ககிட்ட பணம் வாங்கின அந்த திருடன் திருந்திட்டான், அந்த பொண்ணும் திருந்திட்டான், அந்த செல்வந்தனும் கொடையாளி ஆயிட்டான், எல்லாருக்கும் உதவி பண்ண ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னு சொன்னாராம். இந்த கதையை சொன்னவர் யாருன்னா நபிகள் நாயகம். இதுல உள்ள கருத்து என்னன்னா, நல்ல மனசோட தர்மம் பண்ணினா அது வீணா போறதில்லை. இன்னொரு கருத்து.